சென்னை மின்ட் பகுதியில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தொடக்கி வைத்தனர். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் இருவரும் தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்தானம், என்னென்ன விஷயங்கள் இதில் வலியுறுத்துகிறார்கள், வேறு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கவிருக்கு இந்த பேரணியை தொடர்ந்து? திலகவதி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது இந்த மாதம் இறுதியில துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி உட்பட அனைத்து மாநகராட்சியிலும் இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வரும் நிலையில தற்போது இந்த மழைநீரை ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் சேகரிக்க வேண்டும் என்றும் மழைநீரை சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையில் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக இந்த பேரணியானது துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்னையில முன்கள பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய 1000 நபர்கள் ஒவ்வொரு சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலுமே தினம்தோறும் இந்த மழைநீர் சேகரிப்பு குறித்த முக்கியத்துவத்தை விளக்கும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பலகைகளை ஏந்தி கொண்டு இந்த பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சி முழுவதும் எல்இடி பொருத்தப்பட்ட இந்த காணொலி வாயிலாகவும் மழைநீர் சேகரிப்பதற்கான முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையில 2 வாகனங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்களும் சென்னை மாநகராட்சி முழுவதும் இந்த மழைநீர் சேகரிப்பு குறித்து இந்த பேரணியை தற்போது அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர் பாபு ஆகியோர் துவங்கி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.